هل 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 يوم 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 يا ورثة هالج هالج يوم يوم
ஆயிரம் ஆயிரம் பாட்டு
ولكن هناك
வடக்கு கண்ணக்குறிச்சி ஊர் இளைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஐயா ஆதி மூல பரம்பூர் வைகுண்ட பரம்பூரின் பாரம்பணிந்து நல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். ஆதிப்பெரும்பொருளாதி வடக்கு கண்ணக்குறிச்சியிலே வருமருளும் தாயாயி ஈசனின் இடப்புறம் அமைந்திருக்கும் ஆதிசக்தியாகி ஞானமுத்தீஸ்வரன் துணையோடு அமர்ந்திருக்கும் மங்கள நாயகி மனம் மகிய வைப்பவளே முத்தாரம் வடக்கு கண்ணக்குறிச்சி அப்புறத்து நாயகியே முத்தாரம்மா, அப்புறத்து நாயகியே முத்தாரம்மா, ஒரு முதலாகி நிற்பவள் முத்தாரம்மா. நாயகி முத்தாரம்மா, முதலாதிப்பவளே முத்தாரம்மா. அந்த மரத்து மாறி திருமான் அற்புதங்க செய்த நாயே, அற்புதங்க செய்த தாயே, அது பெரும் நாயகியே. வடக்கு கண்ணு குறிச்சி கோவிலும் நாயகி, வடக்கு கண்ணை குறிச்சி கோவிலும் நாயகே. முத்துரத்து நாயகியே முத்தாரம்மா, மூல முதலாகியவள் முத்தாரம்மா. முதலாக அருகவழி முத்தாரம்மா.
அதனால்தான்
ஐயாவுடைய புகழ் பத்து நாள் தன்னால் நடத்தினாலும் ஒரு நாள் இந்து தர்மத்தினுடைய சிறப்பை எடுத்து வைக்கும் முகமாக ஐயா வைகுண்டனுடைய புகழைப்பாட இந்த பிள்ளையை அழைப்போம் என்று அழைத்த உங்களுக்கு எல்லாவற்றையும் ஐயா சொன்னாரே பாக்கி எங்களோடு பெண்ணாமும் பதனுடன் நோக்கிய கருணையில்தான் நோயிலாய் இருந்து வாழ்வாக்கியம் எடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வதற்கு நோக்கிய கருணை உண்டா நோயில்லாது இருந்து வாழ்வார் என்பது போல அந்த வைகுண்டனுடைய திருநாமத்தை கேளுங்கள் ஐயா உங்களுக்கு அற்புதத்தை தருகிறார் ஆனந்தமயமான இறைவன் உங்களுக்கும் எல்லா பலனும் தருவார் எப்பவும் அவருடைய கண்ண குறிச்சிருந்தா கூட்டம் நிறைய இருக்கும் சுற்றுவட்டத்திலிருந்து ஐயாவடி பிள்ளைகள்லாம் வந்திருப்பாங்க இருப்பாங்க என்னவோ தெரியல நமக்கு மழையை கொடுத்து சிலதை தடுத்து கெடுத்து சரி நல்லது நடக்கணும் ஏதோ கேட்கணுங்கிற விதி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் மழை வந்திருக்கிறது என்றால் நல்லதுதான் ஆனால் அம்புட்டு மழை பெஞ்சு இங்கிட்டு வேர்த்துக்கிட்டு தான் இருக்கு இதுதான் காலத்தின் கட்டாயம் மழை வந்தோம்னா குளிருக்கிற காலமெல்லாம் போயிட்டு மழை வந்தாலும் வேர்த்துக்கிட்டு தான் இருக்கு என்ன செய்யறது அதான் ஐயா சொன்னார் இல்லையா சங்க கூட்டம் இல்லையடா சரசு கூட்டம் இக்கையிலேன் கனிக்குள்ளே எல்லாமே வித்தியாசமாகத்தான் இருக்கும் காரணம் மனிதன் மனிதனாக இருந்து மனிதனாக வாழ்ந்தக்கூடிய நிலை மாறி இன்று மிருகத்து கோப்பாக தன்னைத்தானே வெட்டி கொண்டு சாகர நிலைமைக்கு மாறி இருக்கிறார் என்றால் ஐயா சொன்னால்தானே சங்க கூட்டம் நான் வருகின்ற பொழுது அழகான ஒரு பூஜை வந்து கொண்டது அம்மைமாரெல்லாம் அற்புதமா பாடிக்கிட்டு இருந்தாங்க என்ன பூஜை என்ன பூஜை தாய் பூஜையில கலந்தவங்க ஒருத்தர் வரலையோ அதனால வீட்டுக்கு போயாச்சோ ஆமா பூஜை முடிஞ்சு இனி சாமி பார்த்து சாப்பிட்டு படுத்து கூண்டு படுத்தாச்சோ யாராவது வந்திருக்கீங்களா நல்லா நல்ல அந்த பூஜை ஆமா ஒருத்தர் வந்தா 100 பேர் வந்திருக்கு சமம் நல்லா அப்படி வரணும் இந்து தர்மத்துக்குள்ளே எது நடக்கிறதோ அதை எல்லோரும் சேர்ந்திருந்து கவனித்து பார்த்து அந்த தர்மத்தின் சிறப்புகளை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் என்றது காரணம் ஏன்னா காலத்தின் கட்டாயம் ரொம்ப போயிட்டு கோயில் இருக்கு குட நடக்கு திருவிழா நடக்கு எல்லாரும் இருக்கு ஆனா இந்து தர்மத்துல இருக்காம இந்துவா தான் இருக்கிறோமா கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா நம்பிக்கை இல்லை இல்லையா ஆம தந்தா சாமி நல்ல சாமி நாம நினைச்சதெல்லாம் நடந்தா முத்தாரம்மா ரொம்ப நல்லம்மா எங்க அம்மையை கும்பிட்டு நல்லா இருக்கு ஒரு நாளைக்கு விழுந்து மண்டையில அடிபட்டா போதும் ஏன் இந்த சாமியை கும்பிட்டு என்னத்தை கண்டோம் ஆக உடனடியா ஏசக்கூடிய ஒரு கூட்டமே நம்ம தான் தந்தாதான் இறைவன் தரவில்லை என்றால் அவன் எவரோ என்ற இடத்தில் தான் வாழுகின்றவர் ஆனா ஏன் சொன்னால் தந்தவரும் நல்லவர் தான் வந்தவரும் நல்லவர் தான் எல்லோரையும் நல்லவராக பார்க்கிற நிலை ஒவ்வொரு இந்து தர்மத்திலும் இருக்கிற ஒருவருக்கு வேண்டும் என்பதுதான் ஐயா தந்த அருளை அந்த ஐயாவுடைய அருளிசை கேட்பவருக்கு ஒரு நாளும் குறையில்லாத நிறைவான வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே எல்லோரும் அமர்ந்திருந்து கேளுங்கள் மக்களே அனைத்தும் கிடைக்க இருக்கிறது ஐயாவும் ஐயாவும் Thank you.
ولكنك تجد انك 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 تجد